தேங்க் யூ மிஸ்டர் வீடன். அதுனாங்க ஓபிசி இடஒதுக்கீடு திமுக துரோகம் இழந்து விட்டது, பாமகவின் குற்றச்சாட்டு சரிதானா சார்? பாமக சார் நீங்கள் வந்து ரொம்ப சீனியர், நானும் குடியாத்தந்தாங்க. பாமக கட்சியில் நான் இல்லை, என்கிட்ட நான் ஒரு ஆஃபீஸரு, நான் இருக்க முடியாது. உங்கள் கட்சியை பாமக கட்சியை நான் வந்து பெருசாக நான் நினைக்கிறேன் சார். ஐயா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இவர் துரோகம்னா இவர் சார், கொடியை காட்டி சார். இவன் இன்னொருத்தன் தேமுதிகாரன் என் வீட்டில் வந்து சார் ரூபா அடிச்சிடும், 50,000 ரூபா அடிச்சிட்டு போயிருக்கான் சார். அந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் சார். நான் பென்ஷன்காரன் சார், தெலுங்கு செட்டியார், உங்களுக்கு தெரியும், உங்கள் ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியும் குடியாத்தத்தில். நானும் தென்னந்தோப்பு வச்சுருந்தேன் சார் ஒரு காலத்தில் சிவூரில். இவருக்கு சொல்லுங்களேன் சார். அடே அது மாதிரி பண்ணாதையா, பப்ளிக்கு கிட்ட போய் நீ ரூபா டொனேஷன் நிறைய பேர்கிட்ட கொடுக்குற, உட்டானே இவரோட அவர்கிட்டையும் டொனேஷன் நீ கேட்ப, யார் மோதிக்கிட்டையும் கேட்பேன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணுங்களேன் சார். இவரை சார் பாமக ஐயா, ஐயா பெரிய ஐயா கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்கள், எனக்கு எனக்கு உதவி பண்ணுங்கள். நான் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதில் போட்டால் போகிறோம். இவங்க திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ தொகுதி, அவர் டாக்டர் சரவணன், அவர் ஜெயிச்சது தப்புன்னு சொல்லி நான் ஆதாரமாக வச்சுருக்கேங்க. எலெக்ஷன் கமிஷன் நானே கேஸ் போட போகிறேங்க இவர் மேலே. நீங்கள் சொல்லுங்கண்ணே சார், அவர் ரூபா கொடுத்துனா ஏன் இது மாதிரி பண்ணுற ஸ்டாலின் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுங்கள் சார். உங்கள் ஏஜுக்கு இவனை வந்து உங்கள் பையன் மாதிரி இவனை ஓப்பனாக சொல்லலாம் இவருக்கு. ஸ்டாலின் சார் இந்த லெட்டரை பாருங்கள், சத்யபிரதா சாஹு எழுதியிருக்கார். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து என்னது டைரக்டர் ஜெனரல் போலீஸ் எல்லாருக்கும் எழுதியிருக்கார். என்னன்னு கேட்டால் இது வந்து கம்ப்ளைண்ட்டே வந்து இமெயில் லெட்டர் கம்ப்ளைண்ட்டு, என்னுடைய கம்ப்ளைண்ட்டு சார். டிஎம்கே கொடியை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் தேமுதிக தனபாண்டியன் மற்றும் என்னது இவர் அந்த பவுன் தங்கம் மதுரை ஆரியப்பட்டிக்காரன், அவன் டிஎம்கேலேருந்து டெஸ்மிஸ் ஆகிட்டான சார், அவன் இப்போ இருக்கானான்னு தெரில. கொடியை எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தான் சார். நான் மொட்டை மாடியில் யோகா பண்ணுற ஆள் சார் நான். என் பென்ஷன் ரூபாய் வாங்கிட்டு எடுத்துகிட்டு சொல்லி வாங்கிட்டு ப்ராமிஸ் பண்ணான் சார். வாடகை பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், அவனை காலி பண்ண வைக்கிறேன் அப்படின்லாம் பண்ணிவிட்டு போயிருக்கான். நீங்கள் சும்மா இருக்கீங்க, உங்கள் கொடி உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு தெரியல. பட் நானும் வந்து லாஸ்ட் இயர் பிப்ரவரியில் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு, பார்த்துங்க. நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்க. அதில் என்னுடைய அக்கௌண்ட் நம்பரும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கூட கொடுத்துருக்கேன் சார். நீங்கள் ரூபாய் எனக்கு கொடுங்க சார், நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. பாருங்கள் இதை காப்பி யாராவது அனுப்பிடுது, கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிரேட்டர் சென்னை. இது ஈவன் நடக்குது மதுரையில். இவர் சத்யபிரதா சாஹு எலெக்ஷன் கமிஷனர்னு சொல்லிவிட்டு அவர் எதுக்கு கமிஷனர் போலீஸ் அப்புறம் அடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரு, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் நோடல் ஆஃபீஸ் எலெக்ஷன் போட்டார். எனக்கு ஒரு காப்பி அனுப்பிட்டார், இன்னும் இது ஆக்ஷன் எடுக்கலை, பார்த்துங்க. 6/4/2019 தயவுசெய்து உடனே அந்த ரூபாய் எனக்கு கொடுத்துருங்க சார், 50,000. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் சொல்கிறேன், அப்போ எழுதிக்கிங்க. அக்கௌண்ட் நம்பர் 100 727 6 2245. என்னுடைய பென்ஷன் அக்கௌண்ட் நம்பர் சார். இவர் மதுரை சரவணன் சார்கிட்ட சொல்லுங்களேன், எம்எல்ஏக்காருக்கு. அவர் எலெக்ஷன் எங்கள் தொகுதிக்கு வருவார், எங்கள் வீட்டுக்கு வருவாருன்னு பார்த்தேன், வரவே இல்லை அவர். யாரோ ஆள் அனுப்பி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்களாம் சார். உங்கள் கொடியை காப்பாற்றிங்க சார், ஸ்டாலின் சார், டிஎம்கே ஸ்டாலின் சார், உங்கள் கொடியை காப்பாற்றுங்க. இந்த எலெக்ஷன் வந்தால் நானே வந்து பர்சனலாக போய் எவிடன்ஸ் கொடுப்பேன் சார். ஆமாங்க, இது பாருங்கள், இதாங்க போலீஸ் ஸ்டேஷன், ஆசின்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுடைய இது மனு ரிசீட்டு 151/2015 2015 நடந்தது சார், 6/6/2015 11 மணிக்கு. சம்பவ இடம் வந்து மனுதாரருக்கு சொந்தமான இடம், சுரேந்திரநாத் என்னுடைய பேர்,
எதிர்ப்ப ரெண்டு பேர் தான் எழுதியிருக்கேன். ஒன்று ராஜா, அந்த குபேந்திர ராஜா, இவனும் தேமுதிகாரன். தனபாண்டியன் தேவி நகர் தேமுதிகாரன், எம்எல்ஏக்கு ரெண்டு தடவை நின்று தோற்று போனான். நல்லா தெரியும் சார் இந்த ஆள். என்னடான்னு கேட்டால், என்னடா நீ ரூபாய் ஏமாற்றிட்டு திருப்பி கொடுக்கணும் கேட்டால் அவன் சொல்கிறான், நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, அதனால் நான் இது பண்ணல. நான் சொன்னேன், ஸ்டாலினுக்கு தெரியாதா டிஎம்கே கொடி, நீ எதுக்கு தூக்கிட்டு வர்ற அப்படின்னு கேட்டேன். அவனும் அந்த பவுன் தங்கன்றவனும் அண்ணன் தம்பி போல் இருக்குது, நிறைய இடத்துல கோல்மால் பண்ணியிருக்கான் சார். பார்த்துங்க, இவங்களெல்லாம் நம்பாதீங்க, உங்கள் கொடியை காப்பாத்திங்க சார். ஸ்டாலின் சார், உங்கள் கொடியை காப்பாத்திங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். ஸ்டாலின் சார், இது பாருங்கள், இதுதான் என்னுடைய பெட்டிஷன், புகார், போலீஸ் க்ரைம் பிட்டிஷன் சார். பார்த்துங்க, உயர்திரு காவல் கண்காணிப்பாளர் அவர்கள், பார்த்தீங்க வணக்கம், நான் மேலே கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். கப்பலூர் சிட்கோவில் எனக்கு சொந்தமான இடம் உள்ளது, அதனை மரமடைக்கு ஆனந்தன் மற்றும் சிலர் வாடகைக்கு விட்டிருந்தேன். இதில் எங்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டு வழக்குகள் நடைபெற்று வருகிறது. பாருங்கள், இது அனைத்தும் தெரிந்து கொண்ட சௌபாகிய நகர் ராஜா என்பவரும் தேமுதிகவை சேர்ந்த தனபாண்டியன், தேமுதிக கட்சி, தேவி நகரை சேர்ந்த தனபாண்டியனும் தேமுதிக கட்சி என்பவரும் என்னை ஏமாற்றி மோசடி செய்ய வேண்டுமென்று கெட்ட எண்ணத்தில் பார்த்தீங்களா என்னை அணுகி, ஆகையால் மதிப்புக்குரிய ஐயா அவர்கள், என்னை ஏமாற்றி மோசடி செய்த ராஜா மற்றும் தனபாண்டியன் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து என் பணத்தை மீட்டு தரும்படி வேண்டிக்கொள்கிறேன். பாருங்க சார், இல்லை சார், பணம் மோசடி பண்ணுறது தப்பு, அட்லீஸ்ட் உங்கள் அப்பா காலத்தில் டிஎம்கேலாம் வந்து நம்ம ரூபா வாங்கினா திருப்பி கொடுத்துட்றாங்க, இது மாதிரி வேலை வாங்கி தரேன்னுவாங்க, அப்புறம் வேலை வாங்கி தரலன்னா யாராவது நடுவால் தான் செய்கிறாங்க, அவங்க செய்யலாங்கன்னு சொல்ல, நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லலை சார். பார்த்துங்க, நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, ஏதோ லட்சக்கணக்கில் இருக்காங்க, உங்கள்கிட்ட ஒன்று ப்ராமிஸ் பண்ணுவான், அப்புறம் வெளியே போய் ஒன்று ப்ராமிஸ் பண்ணுவான், உங்கள் கட்சியிலே நல்லா தின்னுவானுங்க. ஸ்டாலின் சார், பாருங்கள் சார், என் ரூபாய் எனக்கு போட்டு விட்ருங்க சார், என் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருங்க சார். பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் சார், கப்பலூர் ஸ்டேட் பேங்க் சார், அக்கௌண்ட் நம்பர் 100727-6-2245, பேர் வந்து சுரேந்திரநாத். இந்த அக்கௌண்ட்டில் 50,000 போட சொல்லுங்கள் சார், சரவணன் சார் போட சொல்லுங்கள், டிஎம்கே எம்எல்ஏவா அவர் சார், சரவணன் சார் போட சொல்லுங்கள் சார், அவ்வளோதான் சார். உங்களுக்கு எனக்கு ஒரு இதோடு முடிஞ்சு போயிடும் சார், இல்லைன்னா பாருங்கள் இது எலெக்ஷன் கமிஷனில் போய் நானும் கேஸ் போடுவேன். பார்த்துங்க, Pachari Yoga International Trust, that is part. This is to certify that Bhagavadgita redefines yoga as the matchless marvel in mind, intelligence and false ego. This is also to certify that yoga and meditation adds knowledge and immense value to the human race, irrespective of region, religion, reason and reality. Oh.